நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். என்னடா போன முறை நம்ம ஒரு வீடியோ போட்டோமே அதில் இதெல்லாம் சொன்னமே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான். இது எல்லாருக்கும் வந்து சரி அப்படின்னு ஏற்றுக்கிறது இல்லை அதை விடுறது அப்படின்றது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு 23, 25, 30 வயசுக்குள்ள கணவனை இழந்து விதவை ஆகிறா அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணுக்கு பெண்களே எதிரியாக இருக்கிறாங்க. சடங்கு அப்படின்ற பேரில் எல்லா விஷயமும் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? பூ எடுக்கிறது, பொட்டு எடுக்கிறது, வளையல் எடுக்கிறது, அதுக்கப்புறமா வந்து அவங்களோட அடையாளங்களை இழக்க வைக்கிறது, இதெல்லாம் பெண்கள் தான் செய்கிறாங்க. அதனால் பெண்களே எதிரியாக இருக்கிறாங்க இந்த இடத்துல. நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஏன் நம்ம இதை வந்து தவிர்க்கலாம் இல்லையா? இப்போவும் சொல்கிறேன், நான் யாரையும் எந்த சடங்கு சம்பிரதாயத்தை எதிர்க்கணுன்றதுக்காக இந்த விஷயத்தை சொல்லலை. நம்மளுடைய வாழ்க்கை ஒரே ஒரு முறை தான், பிறப்போம் இறப்போம். இதில் ஒருத்தர் இறந்து போயிடுறாரு, அவரோட வாழ்க்கை முடிஞ்சு போகுது. இந்த பொண்ணுக்கு ஒரு 25 வயசு தான் இருக்கும். இவ தன்னோட வாழ்நாளில் வாழற வரைக்கும், அவர் 90 வயசு வரைக்கும் வாழறனா தன்னுடைய எல்லா விஷயத்தையும் இழந்து வாழணுமா? நல்லா யோசிச்சு பாருங்கள். தேவையில்லை இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம்? ஸோ இதை வந்து நீங்கள் தான் யோசிக்கணும். நானும் யோசிச்சுட்ருக்கேன். அடுத்த வீடியோவில் நான் அதை பற்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.